அவர்களை வரவேற்று தூக்கத்து கொடுத்து வரவேற்பார்கள். முதல் நிகழ்ச்சி நம்முடைய சமுதாய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மளுக்கு எல்லாம் ஒரு முன்னோடியாக நம்மளுடைய சமுதாயத்தில் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கின்ற சாதி சான்றிதழ் பெறுவதில் குளறுபடிகள் அதிகமாக உள்ளது. அந்த குளறுபடிகளை சரி செய்து எங்களுக்கு துரிதமாக எங்களுக்கு டிஎன்டி சாதி சான்றிதழ் கிடைக்கவும் மற்றும் சீர்மரபின நலவரத்தில் எங்களுக்கும் ஒரு அங்கம் வைக்க பரிந்துரை செய்தும் எங்களுக்கு முழு அதிகாரத்தை எங்களுக்கு எங்களுடைய சமுதாயத்தை வெளித்தோற்றத்திற்கு கொண்டு வர ஐயா அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற இந்த கூட்டத்திலே அவர்களை இரு கரங்களை கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு மாநில பொறுப்பு மகளிரை போட்டிருக்கோம். அதிகார பொறுப்பு மக்கள் ராஜ்ய கட்சியினுடைய மாநில பொருளாளர் திருமதி பர்மிளா அவர்கள் ஐயா அவர்களுக்கு மரியாதை. சக்தி எவ்வளோ பவர்ஃபுல்லானது நீங்க உணரப்படுறீங்க. உதாரணத்துக்கு ஒரு கூட்டா ஒருத்தவங்க எல்லாரும் ஒரே எண்ணத்தோட இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு ஒரு சினர்ஜி கிடைக்கிறது, ஒரு ஒரு எனர்ஜி வந்து அதிகமாகும். ஒரு ஒயரை 10 ஒயரா பிரிச்சு விடும்போது எத்தா மாறிடுதுங்க, அதே 10 ஒயரையும் ஒன்னா இருக்கும்போது பவர்ஃபுல்லான ஒரு கரெக்டா மாறுதுங்க. அது மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், வலது கைய இப்படி இந்த கை எடுத்து இல்லைங்களா, இப்படி நீட்டுங்க பாருங்க, வெரி குட். இந்த கைய அப்படியே வலது பக்கம் திருப்புங்க, வலது பக்கம் திருப்புங்க, திருப்புங்க, வெரி குட். திரும்ப நார்மலுக்கு வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல, அதாவது எந்த கட்டளையும் கொடுக்கல, சும்மா கையை திருப்புங்கன்னு சொல்ல. இந்த முறை நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு உணர்வோட ஒரு கான்சியஸ் மைண்டோட நான் வந்து கையை திருப்புறேன். ஆனா அந்த கை எந்த அளவுக்கு திரும்புதுன்றதை மார்க் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நான் பாருங்க கையை திருப்புறேன் கரெக்டா அந்த பில்லர் கிட்ட கை திரும்புது, அதோட நின்று எடுத்துக்க. அது மாதிரி நீங்க ஒரு எல்லையை வச்சுக்கோ, இந்த வாட்டி திரும்பும் போது திருப்புங்க, திருப்புங்க, வெரி குட். ஓகே, இப்போ அதை அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க எவ்வளவு தூரம் உங்க கை திரும்புதுன்றது, வெரி குட். திரும்பி நார்மல் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான கை கேட்பது, ரெண்டு விதமான ஒரு சயின்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாடி சயின்ஸ், இன்னொன்னு மைண்ட் சயின்ஸ் இருக்கு. பாடி சயின்ஸ்ன்றது என்னன்னாங்க, உதாரணத்துக்கு ஒருவேளை சாப்பிடலனாவே குழப்பசி இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் விரதம் இருக்க போறேன்னு முடிவு பண்ண உடனே பாத்தீங்கன்னா அன்னைக்கு பசிக்கதே இல்லை. அது முஸ்லீம் நண்பர்கள்லாம் ஆச்சரியமா இருக்கு, தண்ணி கூட முழுங்க மாட்டாங்க. அது கரெக்டா அது காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த ரம்ஜான்ல இச்சி கூட முழுங்காம அவங்க விரதம் இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. எப்படி முடியுது அப்படின்னா, தட் இஸ் த மைண்ட். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அப்படியே ஒரு நிமிடம் கண்ணை மூடுங்க. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீங்க ஃபீல் பண்ணுங்க, அப்படியே உள்வாங்கிக்கோங்க. கண்ணை மூடலாமா, கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க கையை திருப்பினீங்க, அந்த நேரம் வந்து நான் ஒரு எல்லையை நம்ம வகுப்பில் நார்மலாக திருப்பிட்டு திரும்பி வந்துட்டோம். இரண்டாவது முறை சொன்னேன், நான் உங்கள் கை திரும்பும் போது எது வரைக்கும் திரும்புதுன்றதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க, வெரி குட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா
நீங்க பாடி சயின்ஸ தான் நீங்க பயன்படுத்துறீங்க மைண்ட் பவரை பயன்படுத்தல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க எங்க திரும்பினீங்களோ அதை விட உங்க கை அதிகமா திரும்புது 20% அதிகமா திரும்புது 30% அதிகமா திரும்புது உங்க கை நல்ல ஃபிளெக்சிபிள் ஆயிடுச்சு கை நல்ல ஸ்மூத் ஆயிடுச்சு கை நல்ல ஃப்ரீயா திரும்புது நீங்க எவ்வளவு திரும்பினீங்களோ அதை விட தாண்டி 50% திரும்புது உங்க பாடி முழு ஒத்துழைப்பு தருது அப்படியே நம்புங்க எஸ் என் பாடி எனக்கு ஒத்துழைக்குது முழு ஒத்துழைப்பு தருது அப்படியே நம்புங்க அப்படியே திரும்புங்க அப்படியே கை திருப்புங்க அப்படியே திருப்புங்க திருப்புங்க வெரி குட் இப்ப நீங்க கண்ணை திறங்க இந்த முறை கையை திருப்புங்க எவ்வளவு தூரம் திரும்புதுன்னு பாக்கலாம் பொதுக்குழு கூட்டம் இன்று இரண்டாவது பொதுக்குழு கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முக்கிய இன்று மக்கள் ராஜ்யம் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சில முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இது வருகின்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதா இல்லை கட்சியோடு கூட்டணி வைப்பதா என்ற ஒரு தீர்மானம் வைத்திருக்கின்றோம் அதில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளுடைய அதிகாரத்தை காட்டுவதற்கு 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவோம் அத்தனை தொகுதிகளுக்கும் நம் ஒரே சின்னத்தை பெற்று நம்ம வந்து முறையாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற கட்சி நம்மளுடைய கட்சியும் ஒரே சின்னத்தை அங்கீகரிக்கப்பட்டு நடுத்தர மக்களின் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஓட்டு வங்கியை தனியாக நிர்மிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இரண்டாவது தீர்மானம் நமக்கு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சியாவது ஒரு 5 தொகுதியோ இல்லை 10 தொகுதியோ கொடுத்தால் அதில் வந்து வெற்றி வாய்ப்பு நிர்ணயிக்கும் வகையில் நாம் ஆதரவு கொடுக்கலாம் என்று பிறகு யோசிப்போம் பிறகு கலந்து உரையாடுவோம் அந்த கட்சி எந்த கட்சி முன் வருதோ அந்த கட்சியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நம்மளுக்கு அங்கீகாரம் தந்தால் அது மட்டும் இல்லாமல் இந்த நடுத்தர மக்களுக்கு வாரியம் அமைத்தால் அந்த வாரியம் அமைக்கும் முன் வந்தால் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுப்போம் என்றும் இரண்டாவது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுத்தர மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை அரசியல் அதிகாரம் பெறாத மக்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் தராமல் இன்று ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இன்று பார்த்திங்கன்னா அவர்களுடைய வளர்ச்சியை மட்டுமே எதிர்பார்க்கிறார்கள் இன்று நடுத்தர மக்களுடைய கஷ்டங்களை அவல நிலைகளை இன்றைக்கு சுமத்துக்கும் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் கல்லு உடைக்கும் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் கட்டுமான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த 9 ஆட்சி காலங்களில் கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் தலைவரே போடாமல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இதுவரை கிடைக்கவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக சீர்மர்மர் நலவாரியத்திற்கு தலைவர் என்று போட்டிருக்கிறார்கள் துணைத் தலைவர் அமைத்திருக்கிறார்கள் கூடிய விரைவில் அந்த வாரியத்திற்கு உறுப்பினர்களும் அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு இந்த கோரிக்கையாக வைக்கின்றோம் இதனைத் தொடர்ந்து அந்த சீர்மர்மின நலவாரியத்தில் முக்கிய அந்த வாரியத்தின் உறுப்பினராக நடுத்தர மக்களுக்கு இதுவரை அரசியல் அதிகாரம் பெறாத மக்களுக்கு அவர்களுக்கு 3 முதல் ஒரு 10 உறுப்பினர்கள் வரை தர வேண்டும் என்ற கோரிக்கைகளும் வைத்திருக்கின்றோம் மேலும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தமிழகத்தில் உள்ள 24 மாவட்ட ஒன்றிய நகர மற்றும் மாநில பொதுக்குழு செயற்குழு பொறுப்பாளர்கள் கலந்து என்பதை இந்த செய்தி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் பி ஆர் சிவசாமி மக்கள் ராஜ்யம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் கொடுத்துருக்கோம் பல கட்ட முறையில் வந்து அனைத்து எம்எல்ஏவும் சந்தித்து எங்களுடைய மாநில பொதுச் செயலாளருடைய தலைமையில் மனுக்கள் கொடுத்துருக்கோம் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து இன்னொரு விஷயம் மறந்துட்டேன் இன்னொரு விஷயம் என்னென்னா சாதி வாரி கணக்கெடுப்பு 2011 நடத்தினாங்க அந்த சாதி வாரி கணக்கெடுப்பை அப்போ வெளியிடாத விட்டாங்க இப்போ எடுக்கிற கணக்கெடுப்பு வந்து 2021 மீண்டும் கணக்கெடுப்பு எடுக்கணும் அந்த கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு முறையாக வந்து சட்டசபையில் வந்து தீர்மானம் வைக்கணும் அந்த ஓபிசி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு 50% இடஒதுக்கீடு துரிதமாக இந்த வருகின்ற கல்வியாண்டியே ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இதுவரை பார்த்தீங்கன்னா இந்த நடுத்தர மக்களுக்கு அதாவது டிஎன்டி சீர்மர்மர் 68 சமுதாய மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வியில் இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும் அரசியலையும் தனி இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது இந்த கோரிக்கையாக இன்றைக்கி வந்து தீர்மானத்தில் வச்சுருக்கோம் இன்றைக்கி இது எல்லா எம்எல்ஏவுக்கும் அமைச்சர்கள் கவனத்துக்கும் கொண்டு சென்றிருக்கோம் அது போயிருக்கோம் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ மத்திய அமைச்சர்கள் வரையும் கொண்டு போயிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேவில் வந்து இருக்கிற கேபி முனுசாமிகிட்டையும் வந்து இது கோரிக்கையை கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சி எம்எல்ஏகிட்டையும் கொடுத்துருக்கோம் எதிர்கட்சி எம்எல்ஏகிட்ட எல்லாத்தையும் பாகுபாடு இல்லாமல்
எந்த கட்சியும் சாராமல் எங்களுக்கென்று தனி எங்களுக்கென்று அதிகாரம் கொடுக்கக்கூடிய அனைத்து சமுதாய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நாங்கள் சந்திச்சிருக்கோம் அந்த கூட்டத்தில். தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு வீரபாடு வந்து பேருவை சார்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம்.